ஒரு குழந்தையை நீங்கள் என்னவா வளர்க்குறீங்கன்னு பொறுத்து இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா என்னை வளர விட்டார், அவர் வளர்க்கலை, அவர் தான் என்னை வளர விட்டார். முடிவுகளை என்னை எடுக்க விட்டார். அவர் பயப்படாதரான்னு சொன்னார். காசை பார்த்து பயப்படாத, காசு சேர்க்கறதுக்கு அலையாதன்னு சொன்னார். காசு அசிங்கமாக திட்டுவார் எங்கள் அப்பா, அவர்கிட்ட காசு இல்லாத போது. அவர் மரணத்தப்போ அவர் அவர் மெடிக்கல் செலவு கூட என்கிட்ட காசு இல்லை, நான் கடன் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனாலும் எந்த சூழ்நிலையும் அவர் காசை மதித்ததே இல்லை. அவர் வாழ்க்கையை பற்றி மட்டும் தான் பேசுவார் நிறையா. அவர் வளர்த்த விதம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வறுமையில் தான் இருந்தேன். நான் வறுமையை ஒழிக்கணும்னு தான் நான் எனக்கு என்கிட்ட இருந்த வறுமையிலேருந்து வெளியே வரணும் நான் நினச்சேன். ஆனால் அந்த ஆள் கொடுத்து வளர்த்த தைரியம் தான் அது இந்த பக்கம் இல்லை வேறு பக்கம் போகணும்னு தேட வச்சிச்சு எனக்கு. இல்லாட்டி அப்போ ஒரு சம்பவம், 25,000 ரூபாய் சம்பாரிச்சுக்கிட்டு குடும்பத்தை வந்து கடன் இல்லாத குடும்பம், ஏன்னா ரொம்ப நாளாக கடனுக்கு பாருங்க பதில் சொல்லிட்டே இருக்கேன். கடன் இல்லாத குடும்பம் மாற்றுறதுக்கான முயற்சி மட்டும் தான் பண்ணியிருப்பேன். இங்கே போனால் ஒரு 5-10 வருஷம் போச்சுன்னா இன்னும் மாட்டிப்போன்னு ஒரு பயம் தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த பயத்தை இல்லாமல் அந்தால் வளர்த்து தான் பெரிய மேட்ரு.